ஃபிஷ் எப்படி சமைக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸ்டஃப்ட் ஃபிஷ் செய்யும் முறை. கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி பூண்டு இஞ்சி வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கவும். பின் கருவேப்பிள்ளை மஞ்சள் தூள் தேங்காய் மற்றும் உப்பு மிளகு சேர்த்து நன்றாக கிளறி ஃப்ரை செய்யவும். பின் சுத்தம் செய்த தோல் நீக்கிய மீன் துண்டுகளுக்கு இடையில் தேங்காய் கலவையை சாண்ட்விச் செய்து பின் அதை பதப்படுத்திய வாழை இலையில் சுற்றி டூத்பிக் மூலம் இறுக்கி கொள்ளவும். பின்பு தட்டையான பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் வாழை இலையினால் சுற்றப்பட்ட மீன் துண்டை வைத்து மீன் துண்டுகள் நன்றாக வெந்ததும் பரிமாறலாம். இப்போ நாம ஒரு சிநேரம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டார்டர். சரி, செஃப் கிட்டே கேட்கலாம். நம்ம அரவிந்த் அடி சில்வா தான் இருக்கார். ஸோ செஃப், தேங்காய் பிக்கலாண்டியான டிஷ்ஷுக்கு நம்ம முகத்தை சீஃபுட் சூப். ஓகே, இது இந்த டேஸ்டியான சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். சீஃபுட் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, பூண்டு 2 தேக்கரண்டி, வெங்காயம் 2 தேக்கரண்டி, லெமன் கிராஸ் 3 தேக்கரண்டி, மீன் 50 கிராம், இறால் 50 கிராம், கணவாய் 50 கிராம், நண்டு 50 கிராம், உப்பு தேவையான அளவு, மீன் ஸ்டாக் 2 கப், லெமன் ஜூஸ் 2 தேக்கரண்டி. ஓகே, இப்போ இந்த சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். எப்படி செய்யறதுன்னு மட்டும்தான் பார்க்க இருக்கு. ஸோ ஷேஃப் அப்போ உட்காந்துக்கிறாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரெடியாகவே வச்சுருக்காரு. ஃப்ரை பேனை வந்து இப்போ அடுப்பில் வச்சுருக்காரு. ஓகே, ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறாங்க. ஓகே, ஆட் பண்ணின ஆயில் கூட இவர் வந்து கார்லிக் சேர்த்துக்கொள்கிறாரு. அதோடு சேர்த்து 2 ஸ்பூன் ஆனியன் ஆட் பண்ணிக்கொள்கிறாரு. இதோட சேர்த்து லெமன் கிராஸ் ஆட் பண்ணி கொள்றாரு. ஓகே, அதுல அவர் வந்து 3 ஸ்பூன் போல லெமன் கிராஸ் சேர்த்து கொள்றாரு. ஸ்பெஷலா சொல்லணும்னா இந்த லெமன் கிராஸ் வந்து நிறைய பேர் சூப்புக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஓகே, இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இவர் வந்து இதை இதில் ஃபிஷ் சேர்த்துக்கொள்கிறாரு. அதோட இறால், மீன், இறால், கனவா, நண்டு, இந்த 4 சேர்த்துக்கொள்கிறாங்க. குக் பண்ணும்போது சின்ன சின்ன என்ன மாதிரி ஆக்களெல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது இப்படியெல்லாம் நடக்கிறது சாத்தியம் தாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் இதை ஃப்ரை பண்ணி கொண்டு இருக்காரு. ஸ்பெஷலி வந்து இந்த சூப் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்திஃபுல்லாக இருக்கும். காரணம் வந்து இது கார்லிக், ஸ்பெஷலி லெமன் கிராஸ் இருக்குது. லெமன் கிராஸ் பார்த்தீங்கன்னா இந்த சளி தொல்லை உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். ஸ்பெஷலி ஜிஞ்சரும் அப்படி தாங்க. நெக்ஸ்ட் முக்காத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ராக் சேர்த்துக்கொள்ள போகிறாரு. அதாவது மீன் முள், மற்றது இறால் தலை, இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ராக் செஞ்சுருக்காரு. அது இதோட ஆட் பண்ணிக்க போகிறாரு. அடுத்தது மிக்க ஃப்ரை வச்சு ஓகே. இப்போ இவர் இது சொல்கிறாரு, இது ஃப்ரை பண்ணது போதுன்னு சொல்லி இப்போ அந்த ஸ்ட்ராக்கை இதில் ஆட் பண்ணி கொள்கிறாரு. தங்கிக்கு எஹிமம் தம்பாண்டது என்றோன்னு கேம். ஓகே, அதுலேயே ஸ்டீம் ஆகுறதுக்கு அவர் விட்டுருக்காரு. இவர் சொல்கிறாரு இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் இனஃப்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு 5 மினிட்ஸ் டைம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து சால்ட் ஆட் பண்ணணுமா இருக்கார். ஸோ ஓகே, நாங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். காரணம் வந்து உப்பு வந்து எப்பயுமே வந்து உணவில் தேவையான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை வந்து எங்களுடைய நிதானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே, இதோட சேர்ந்து இவர் வந்து லெமன் ஜூஸ் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறாரு. ஓகே, தாங்க அப்பி எம்எம்எஸ் ஸ்டீம் வெண்டை தியாங்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த 5 மினிட்ஸ் டைமை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அது சுவந்து குத்தினோன்னு இதான் சுவந்த போட்ட பலன் உள்ள ரச பலன் டேஸ்ட் வேற ஹாட் சோ ஹாட் தம் முகாந்த கரானே தம் මේක சர்வ் பண்ணா டிஷ் அவுட் கரானே ஆ මේක மங் தமிழ் கேடிய வாவ் ஆஹா ஓகே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக தான் நாங்கள் வந்து இப்போ வந்து டிஷ் ஆட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இவர் வந்து ஒரு இளநி இளநி எடுத்து அதை நாங்கள் யூஸ் பண்ண அப்புறமா அதை சரி பாதியாக கட் பண்ணி அதில் உள்ள அந்த ஷேப்பில் வந்து இப்போ அவர் வந்து சூப்பாக விட போகிறாரு. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே முதலாவது நண்டு தலை தான். ஓகே பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்படி ஒரு வித்தியாசமாக வந்து சர்வ் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்குது. நான் இப்போ ஆரம்பத்துலேயும் இந்த இளநியை வெட்டி குடிச்சிட்டேன். இப்போ சூப் குடிக்க போகிறேன். எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சீ ஃபுட் சூப் பார்த்தானே அதுல ஒரு சின்ன ரீகேப். சீ ஃபுட் சூப் செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு வெங்காயம் மற்றும் லெமன் கிராஸ் சேர்த்து நன்றாக ஃப்ரை செய்யவும். பின் அதில் மீன், இறால், கணவாய் மற்றும் நண்டு சேர்த்து நன்றாக கிளறியவாறு சமைக்கவும். 5 நிமிடம் வரை கலவை நன்றாக வெந்ததும் அதில் மீன் ஸ்டாக் மற்றும் உப்பு சேர்த்து நன்றாக கிளறவும். பின் அதில் லெமன் ஜூஸ் சேர்த்து கிளறவும். நன்றாக கொதித்ததும் பரிமாறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஃபுட் ஒன்று செஞ்சு பார்த்துருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என் நாக்கு சுட்டதை தவிர மற்ற வகையில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கூட வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸ்பெஷலி சின்னவங்களுக்கு செய்து கொடுங்க. பிகாஸ் ஆரோக்கியமான சுப்பும் கூட இது. ஸோ மீண்டும் நாங்கள் வரும் வாரங்களில் இதை விட ஸ்பெஷலான டிஷ் கூட உங்கள் வீட்டை தேடி வருவோம். நம்ம சக்தியின் ருசி நேரம் நிகழ்ச்சியினூடாக. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.